Hello guys, welcome to my channel YCD Innovation. In this video, ஒரு எல்ஜி டிவி ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம் கெப்பாசிட்டி இஷ்யூனால இப்படி இருந்தது, அந்த கெப்பாசிட்டிலாம் மாற்றி பார்த்ததுக்கப்புறம் இது போல் கம்ப்ளைனும் ஃபுல்லாக ரீடெஸ்ட் லைன் கம்ப்ளைனும் இருக்குது. இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்றதை நம்ம டிவி ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன போயிருக்கு அதை மாற்றினதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிவி போர்டு வந்து வெறும் மெயின்ஸ் கார்டு மட்டும் வச்சுட்டு மீதி வந்து போர்டை வந்து திருப்புற அளவு எடுத்து பார்க்குற அளவுக்கு வந்து வெளியில் வந்து எடுத்துக்கணும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இதில் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஒன்று இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து உப்பி போயிருக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் அந்த மாதிரி ஆயிருக்கு. இது வந்து வெர்டிகல் ஐசி, இந்த வெர்டிகல் ஐசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் அது போல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 250 வோல்ட் இருக்கும், எல்லாம் 160 வோல்ட் இருக்கும். இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வந்து பல்ஜி ஆயிருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இருக்கிற டிவியில் நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றினாலே ஓகே ஆகிடும். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம், வேறு இதில் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, அது என்னன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ டிவி ஆன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் தெரியுது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த பொருள்கள்லாம் மாற்றிட்டால் என்ன மாதிரி வருதுன்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஓடி காயிலுக்கு மேலே வந்து இஎஸ்டி வந்து லீக் ஆச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பு வந்து ஒரு கப் கேப் மூடுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஃபெவி ஊற்றுனதுனால ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து லீக் ஆகுது, வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டியூப்பில் மழைக்காலம், இது வந்து ரொம்ப மழைக்காலமாக இருக்கிறதுனால வந்து கரண்ட்டு வந்து எர்த்திங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம் இந்த கப்பு சுற்றி இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த கப்பு எடுத்துகிட்டு இஎச்டி பேஸ்ட் விற்கும் கடையில் அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்து போடணும். இதனாலே நிறைய பிரச்சனைகள் வர காரணம் இருக்கும். இது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது, அந்த கெப்பாசிட்டர் ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கெப்பாசிட்டர்லாம் மாற்றிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தோம்னா ரீடெஸ்ட் லைன் தான் வந்து தெரிஞ்சது. இது போல் ஃபால்ட்டு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் போர்டு நெக் போர்டுக்கு வந்து 180 வோல்ட் வந்து போகும். அந்த வோல்ட்டுக்கு போகக்கூடிய டயோடு வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். டயோடு செக் பண்ணும்போது வந்து இது வந்து ஷார்ட் காட்டுது, அதனால் என்ன பண்ணணும்னா இந்த டயோடு தான் வந்து கம்ப்ளைண்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷார்ட் காட்டுதான்றதை நம்ம வந்து செக் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 200 வோல்ட்டுன்னு எல்ஓடி காயில் போட்டிருக்கோம், ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயோடு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுனால இந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிடலாம். இந்த டயோடு வந்து ரொம்ப சின்ன பொருளாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க டயோட் போட்டோம்னா மறுபடியும் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது உங்கள்கிட்ட பழைய போர்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய 180 வோல்ட் போகக்கூடிய டயோடு எடுத்து நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். பழைய டயோடு எடுத்து போகிறதுனால இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் பேக் சைடில் வைக்கலாம். வைக்கும்போது எதுவும் வந்து பக்கத்தில் ஷார்ட் ஆகாமல் இருக்கணும். இது பழைய போர்டில் எடுக்கக்கூடிய இது வந்து டயோடு. இந்த மாதிரி 110 இந்த மாதிரி 110, 180 இந்த இது போல் இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பழைய ஒரிஜினல் டயோடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டயோடு வந்து சோல்டரிங் பண்ணியாச்சு, நமக்கு வந்து அவுட்புட் வருதான்றதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஒரு ப்ரோஃப் எடுத்து கிரவுண்டில் நம்ம வந்து டச் பண்ணிடலாம், இன்னொரு ப்ரோஃப் வந்து அந்த டயோடு ஆனோடு கேத்தோடு இருக்குங்களா, கேத்தோடில் வந்து செக் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து அவுட்புட் ஆகணும். அவுட்புட் ஆகலைனா உங்களுக்கு வந்து வோல்ட்டு போகலன்னு அர்த்தம். அங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கும். இப்போ அதே ரெசிஸ்டர் என்ன ஓம்ஸோ அது வந்து நம்ம வந்து போடணும். அப்படி இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு தான் அந்த ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு வயர் எடுத்து சீவிட்டு எங்கேயும் டச் ஆகாமல் அந்த ரெசிஸ்டர் மேலே மேல் பக்கமாக ட்ராக்லையும் டச் ஆகாமல் கொடுத்து சோல்டரிங் வந்து பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 வோல்ட் வந்து வருது இல்லைங்களா. இப்போ ஓகே, டிவி வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு, ஸ்க்ரீன் ஏவி வந்து வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ரீடெஸ்ட் லைன் இருந்தது, கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தது, இந்த மாதிரி ஒரு 3 விதமான கம்ப்ளைண்ட் இருந்தது. சில நேரங்களில் அந்த ஒரு பொருளோடு போய்டும், சில நேரங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வந்து வைக்கும்,
அதனால் நாம் தான் வந்து ஒவ்வொன்றா பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா டிவிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வேலை பார்க்கலாம். நீங்கள் இது போல் வீடியோஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒன்று ரெண்டு பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலே போதும், இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஒவ்வொன்றும் முக்கியமான வோல்ட்டு வந்து எங்கெங்கே இருக்கும், கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த டிவி வந்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பேஸ் போர்டு, நெக் பேஸ்லாம் வந்து சோல்டரிங் டீ சோல்டரிங்லாம் ஆயிருக்கா, ட்ரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சுக்கணும். முக்கியமான இடங்களில் தான் செக் பண்ணணும், பேஸ் போர்டில் இருக்கும், வெர்டிகல் லைக்ஸில் இருக்கும், இந்த மாதிரி சில இடங்கள் மட்டும்தான் வந்து ரெகுலராக ட்ரை இருக்கும், அந்த மாதிரி இடங்கள் மட்டும் அடிக்கணும். தேவையில்லாத எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து ட்ரை அடிச்சிங்கன்னா டிவி வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும், டிவி ரெடி பண்ணாமல் கூட ஆகிடும். ஏன்னா ட்ரை அடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.